கல்கி குழுமம் வழங்கும் பராக் பராக் கல்கியின் பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் பாதையில் ஓர் அனுபவ பயணம் பிரம்மாண்ட காணொளி தொடர் செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலில் இரவு 8 மணிக்கு 16 பாகங்கள் தினம் ஒன்றாக வெளிவரப்பாகும் காண தவறாதீர்கள் கஞ்சாட்சீம் கமனிய கல்பலதிகாம் காஞ்சிபுராதீஸ்வரீம் மஞ்சிராஞ்சித பாத பத்மயுகளாம் மாத்வீரசா நந்தினீம் சஞ்சத் காஞ்சன ரத்ன கங்கணலசத் க்ரைவேயஹாரோஜ்வலாம் காமாக்ஷீம் நவயௌவனாம் பஜமன காமேஸ்வர ஆலிங்கிதாம் ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஆதிபராசக்தியான லலிதா பரமேஸ்வரிய துர்கையா லக்ஷ்மியா சரஸ்வதியா நம் இல்லங்கள் தோறும் கொண்டாடுற விழா இந்த நவராத்திரி விழா. இப்படி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியா மட்டும் இல்லாமல் 33 கோடி தேவர்களாகவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளாகவும் எங்கும் வியாபித்திருப்பவள் அந்த சக்தி. அந்த சக்தியை இப்படி ஒவ்வொரு உயிரிடத்தும் இருக்கும் அந்த சக்தியை நம் இல்லங்கள் தோறும் ஆராதிக்கும் விழா இந்த நவராத்திரி விழா. அதனால தான் நம்ம வீட்டிலலாம் நம்ம குலு வைக்கிறச்ச இந்த ஓரறிவு ஜீவன் முதல் சகல ஜீவராசிகளையும் பொம்மைகளாக அந்த குலு படியில் நாம் வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறச்ச அந்த 9 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கே அவ்வளவு விசேஷம் இருக்குது. நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற நம்ம சுற்றி இருக்கிற கோள்கள் பார்த்தோமான நவகிரகங்கள், வாழ்க்கையில் நவரசம். நம்ம உடலே பார்த்தோமானா 9 துவாரங்கள் கொண்ட சடலம் தானே நம்ம உடல். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு உயிர் பிறப்பெடுக்கிறச்ச 9 மாதம் அந்த அன்னை வயிற்றில் இருந்து தானே பிறக்கிறது. இப்படி அந்த 9 அப்படிங்கிற அந்த சைக்கிள் முடியறச்ச வாழ்க்கையில் ஒரு பூரணத்துவமும் ஒரு ஆனந்தமும் கிடைக்கிறது. இதை குறிக்கிற மாதிரி தான் இந்த நவராத்திரியில் சிறப்பாக வழிபடக்கூடிய அந்த நவாவரண பூஜை அப்படிங்கிற அந்த நவாவரண பூஜையில் பார்த்தோமானா அந்த ஸ்ரீசக்கரத்தில் 9 ஆவரணங்கள் இருக்குது. ஆவரணம் அப்படின்னா கோட்டை அப்படின்னு அர்த்தம். அந்த 9 கோட்டைகளை தாண்டி வந்தால் மத்தியில் அந்த பிந்து ஸ்தானத்தில் லலிதா மகா திரிபுர சுந்தரி குலு வீற்றிருக்கிறாள். இதை குறிக்கிற மாதிரி தான் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமக்கோட்டம் காமாட்சியம்மன் கோயில் பார்த்தோமானா அந்த கோயிலே ஸ்ரீசக்கர அமைப்பில் இருக்குது அப்படின்னு மகா பெரியவா சொல்வா. அதனால தான் அவர் நேராக காமாட்சியம்மனை தரிசிக்காமல் அந்த வெளிப்பிரகாரம் தொடங்கி ஒவ்வொரு பிரகாரமாக வலம் வந்து இறுதியாக மத்தியில் அந்த பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரி அம்சமான அந்த காமாட்சி அம்மனை வழிபடுறார். இப்படி அந்த ஸ்ரீசக்கரத்தையும் மேருவையும் லலிதா சஹசிரநாமம் லலிதா திரிசதி அஷ்டோத்திரம் முதலியன சொல்லி வழிபடுறது அப்படிங்கிறது இந்த நவராத்திரியில் ரொம்ப விசேஷம். இங்கே சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் துர்கையாகவும் இருக்கக்கூடிய அம்பாள் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் செய்யக்கூடிய முத்தொழிலையும் ஆற்றும் சக்தி உடையவளாக இருக்கா. அதனால தான் நம்ம லலிதா சஹசிரநாமத்தில் நாமாக்கள் சொல்கிறோம் இல்லையா, சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா அப்படின்னு சொல்கிற இந்த நாமாக்கள் எல்லாம் இந்த ஆதிபராசக்தியே இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முத்தொழிலை புரியும் சக்தியாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிறது தெரியறது. இதையே தான் நம்ம சரஸ்வதி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் கூட பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக அப்படிங்கிற நாமாவளியை சொல்லி அம்பாளை வணங்குறோம் இல்லையா. இப்படி சிவபெருமானை ஆராதிக்க ஒரு சிவராத்திரினா நம் அம்பிகையை ஆராதிக்க 9 நாட்கள் இந்த நவராத்திரி விழாவை நம்ம கொண்டாடுறோம். இப்படி எல்லா ஜீவராசிகள்லேயும் அந்த அம்பிகை இருக்கா அப்படிங்கிறதுனால்தான் தேவி மகாத்மியத்தில் யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு அந்த அம்பிகையை வேண்டி வணங்குகிறோம். இந்த நவராத்திரி நன்னாளில் நாம் முதல் 3 நாட்கள் இந்த துர்கையினுடைய பிரபாவத்தையும் அந்த துர்கையின் அருள் பெற்ற மகான்களை பற்றியும் அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியின் கட்டாட்சத்தை பற்றியும் அந்த திருமகளின் திருவருள் பெற்ற மகான்களை பற்றியும் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி கட்டாட்சத்தை பற்றியும் வெண்கலை உடுத்தி நுண்கலை வளர்க்கும் சரஸ்வதி தேவியின் அருள் பெற்ற மகான்களை பற்றியும் இந்த நவராத்திரி சமயத்தில் நாம் அனுபவிக்கலாம்னு இருக்கும்.
இந்த துர்கை தேவி பார்த்தோமானா துர்கையுடைய வாகனமே சிம்ம வாகனம். அந்த சிங்கம் அப்படிங்கிற அந்த லயனே பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் வீரம், தைரியம், துணிவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லக்ஷ்மி தேவியோட வாகனம் பார்த்தோமானா கஜலக்ஷ்மியாக யானை வாகனத்தோடு இருக்கான். யானை பொதுவாக இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன், அப்படி ஐஸ்வர்யத்தை குறிக்கும் யானை வாகனத்துடன் லக்ஷ்மி திகழ்கிறாள். சரஸ்வதியை பார்த்தோமானா அன்னபக்ஷியை வாகனமாக கொண்டு வீற்றிருக்கிறாள். அந்த அன்னபக்ஷி பார்த்தோமானா நீரையும் பாலையும் பிரிக்கக்கூடிய அந்த திறன் பெற்றது அந்த அன்னபக்ஷி. அதுபோல் நாமும் வாழ்க்கையில் அஞ்ஞானத்தை பிரித்து அறியாமையை விலக்கி ஞானத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி அந்த அன்ன வாகனமே அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த நவராத்திரி விழாவில் நாம் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவியின் அருள் பெற்ற மகான்களை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. பொன்னியின் செல்வன் அனுபவ பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் இன்றே பதிவு செய்யுங்கள். www.பொன்னியின்செல்வன்tours.com